வணக்கம்ங்க. இன்னைக்கு அம்மா பொண்ணு சமையல்ல பரண்டி சட்னி இறக்கலான்னு இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து ஒரு 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், பரண்டை, சின்ன வெங்காயம், புளி பாருங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க, தேங்காய், வரமிளகாய், கடலை எண்ணெய். பரண்டை வந்து வேலியோரத்தில் வேலியிலலாம் படர்ந்துருக்குங்க. இது மழை காலத்தில் வந்து நல்லா தளைஞ்சிருக்கு. இந்த பரண்டை பிடுங்கிட்டு வந்து இந்த ஓரத்தில் நாறு நாராக இருக்கு, இந்த நாறுகளை பூரா எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எண்ணெய் விட்டு தனியாக வதக்கணும். பரண்டையை மட்டும் தனியாக வதக்கணும், இப்படி பூராமே நார் எடுத்துடணும். சைடில் இருக்கிற நாறுகளெல்லாம் எடுத்துட்டா தான் பரண்டை வந்து இதாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கு. இல்லாட்டி பூரா நார் நாராக வரும் பாருங்க. இப்படி இது ஒரு சிலதில் நானே விட்டுட்டேன், இப்படி வந்து நார் நாராக வரும். அதை பூரா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா இது வந்து மக்கு, வாயில் போட்டாலே மக்கு பிக்கு இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா வதக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க, எண்ணெய் ஊற்றி. நீங்கள் பரண்டை எவ்வளவு இருந்தோ அதுக்கு தகுந்த அளவு எண்ணெய் ஊற்றி வதக்குங்க. நல்லா வதங்கணும் பரண்டை. பரண்டை வதங்காமல் நாம் எடுத்து அரைச்சிட்டோம்னா ஒன்று சாப்பிட்டா வந்து பூரா வாயெல்லாம் பிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். பரண்டை வந்து இப்போ இங்கே இல்லை அங்கே இல்லை நம்ம போய் பிடுங்க முடியாதுன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். பழமுதிரு மற்ற இந்த காய்கறி பழங்கள்லாம் விற்கிற கடை எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க. இப்போ டவுனுக்கெல்லாம் போனோம்னால இந்த பரண்டை பிடுங்கிட்டு வந்து ரோட்டோரத்தில் வச்சு நிறைய பேர் வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த பரண்டை தொகையில் செய்யுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா வயிற்றுலலாம் பூச்சி இருக்காது, குழந்தைகளுக்கு நல்லா நரம்பு எல்லாம் நல்லா வேலை செஞ்சு ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்குங்க. பரண்டை வந்துங்க நல்ல பசியை தூண்டக்கூடிய சக்தி வந்து பரண்டைக்கு இருக்கு. அதனால நீங்க பரண்டை முடிஞ்ச அளவு ஒரு மாசத்துக்கு ஒரு டைமாவது சேர்த்துங்க. பழமுதிர் டிபார்ட்மெண்ட்டுகளெல்லாம் வந்து இது கிடைக்குது பரண்டை. பரண்டை கிடைக்காதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாம டவுன்ல இருக்கிறோமே பரண்டை எங்க போய் வாங்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். பழமுதிர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, நீங்க அங்க போனீங்கனால பரண்டையை பார்த்து எடுத்துட்டு வாங்க. நல்லா வதங்கணுங்க பரண்டை மட்டும். இந்த பரண்டை சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு எல்லாம் இருக்காது. மூலத்தை வந்து வேரோட அறுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பரண்டைக்கு இருக்கு. நீங்க அடிக்கடி சாப்பிட்டுருங்க பரண்டை, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, மூல நோயே இல்லாமல் போகும். வேரோட அறுத்துருங்க பரண்டை. இந்த அளவு வணங்கினா போதுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வணக்கி எடுத்து வச்சிருக்குங்க. இப்ப வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. வெங்காயம், உளுத்து பருப்பு, பல்லப்பருப்பு, வரமிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இது வந்து மக்கிறதுனால கொஞ்சம் காரம் சேர்த்திட்டோம்னா அந்த மக்கிற தண்ணி இல்லாமல் இருக்கு. இது இந்தளவு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வணங்கி வந்த பின்னாடி கடைசியில் தேங்காயும் போட்டு இதையும் போட்டு ஒரு வணக்கு வணக்கி எடுத்து சட்னி அரைச்சிக்கலாங்க. உப்பும் போட்டுட்டு புளி போட்டு வதக்கலாம். தேங்காய் மேலே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட தேங்காய், பரண்டை, எல்லாம் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கணும். உப்பு போட்டாச்சுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இதை அரைச்சிக்கலாம். பரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டு கூட நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க. டிஃபன் எடுத்து எல்லாருக்குமே சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறதையும் மட்டும் எனக்கு தெரிவிங்க. நன்றிங்க.